ஓகே பவித், நீங்க முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க, எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார். ஆக்சுவலி இப்போ நான் ரஷ்யால கிரீமியால, கிரீமியா அப்படிங்கிற ஸ்டேட்ல வந்து சிம்பரோபோல் சிட்டியில இருக்கேன் சார். இங்க ரஷ்யா, ரஷ்யால கிரீமியன் ஃபெடரல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கேன் சார். ஓகே, சிம்பரோபோல்ல இருக்கு சார். ஓகேமா, என்ன படிச்சிட்டு? எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, கிரேட்மா. ஓகே சார், இப்போ அங்க டைமிங் என்ன? இப்போ அங்க 5 மணி, அங்க எத்தனை டைமிங்? இங்க வந்து இப்போ 2:30 ஆகுது சார். மத்தியானம் 2:30. ஆமா சார். சரிமா, ஓகே, ரைட். சரி, இப்ப சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, அங்க இருக்கீங்க, எப்படி சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. சார், ஆக்சுவலி நான் இங்க வந்தபோது ஃபர்ஸ்ட் 12th முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பீரியட்ல வந்து ஓகே நம்ம டாக்டர் படிக்கணும் அப்படின்ட்டு, நான் வீட்டுல அப்பா வந்து, அப்பா வெளியில இருந்தாரு சார், துபாயில இருந்தாரு. ஸோ நான் இந்த மாதிரி டாக்டர் படிக்கணும் அப்பாட்ட கண்டு, சரிப்பா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு இப்போ ஒரு ஏஜென்சி ட்ரை பண்ணிட்டு அது மூலயமா இங்க வந்துட்டோம் சார். 3 இயர்ஸ் ஆச்சு சார். இங்க 3 இயர்ஸ் ஆச்சு. இன்னும் எத்தனை வருஷம் படிக்கணும்? இன்னும் நான் 3 இயர்ஸ் படிக்கணும் சார். இன்னும் 3 இயர்ஸ் படிக்கணுமா? 6 இயர்ஸ் படிக்கணுமா? ஆமா சார், மொத்தம் டோட்டலா 6 இயர்ஸ் சார். 6 இயர்ஸ், ஓகே. சோ அதுக்கப்புறம் டாக்டர் பவித் குமார்னு இருக்கும் இல்லையா? ஆமா சார். சரிமா, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா டாக்டர் ஆகுது அவ்வளவு பெரிய ரிஸ்க் கிடையாது இல்லையா, இவ்வளவு சேலஞ்சஸ் என்ன மாதிரி இருக்கு. இப்போ வந்து இது 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 வந்து என்னன்னா, இது வேற யாரும் வந்தாலும் அங்க ஜாயின் பண்ணி படிக்க முடியுமா? வேற யாருக்கும் நினைச்சாலும் வர முடியுமா? ரஷ்யா வந்து படிக்கணும், படிக்கலாமா? ஆ, வரல சார், கண்டிப்பா சார். இது இங்க வந்து ஸ்டார்ட்ல சார், வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்ல சார், சொல்லுங்க. ஆமா சார். இல்ல சார், இங்க வரப்போ வந்து ஒரு சிலர் நம்ம காலேஜ்ல அட்மிஷன்ஸ் இந்த மாதிரி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ் அப்ரோச் பண்ணோம்னா அட்மிஷன் லெட்டர்ஸ் கொடுப்பாங்க சார். அது மூலமா நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம் சார். ஓகே, சோ நீங்க ரெஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க உங்க மூலமா அவங்க வந்து அங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆமா சார். சரி, சோ இது இது நம்ம இந்தியால எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கும் இங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ், என்ன பெனிஃபிட், எது, அதை பத்தி சொல்ல முடியுமா சார்? இந்தியாவில் படிக்கிறதுக்கும் ரஷ்யாவில் படிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சீட் கிடைச்சி இது பண்ணால் இந்தியாவில் படிக்கலாம் சார். அது இந்தியாவில் படிக்கிறது பெஸ்ட். ரெண்டாவது இன்னொரு இது, ரஷ்யாவில் படிக்கிறது வந்து ஒரு சிலர் இது வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு சிலர்லாம் அது சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அது அப்படி இல்லை சார். இங்கே வந்துட்டு நம்ம படிக்கிறதுல தான் இருக்கு. எப்படின்னா, இங்கே இந்தியாவில் படிக்கிறது படிக்கிற ஒரு சப்ஜெக்ட்ஸ் தான் இங்கேயும் வைப்பாங்க, பட் செகண்ட் இயரில் இருக்கு, தேர்ட் இயரில் இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இந்தியாவில் நம்ம மொத்தம் 5 இயர்ஸ் தான் படிப்போம், இங்கே மொத்தம் டோட்டலாக 6 இயர்ஸ் படிப்போம். ஃபஸ்ட் இயரில் வந்து பயாலஜி மட்டும், பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி நம்ம 12th படித்தது இருக்கும். செகண்ட் இயரில் இருந்து தான் வந்து நம்ம மெடிசன் கூட என்டர் ஆகும். அனாட்டமி, ஃபிசியாலஜி எல்லாமே செகண்ட் இயரில் இருந்து தான் வரும். அதனால ஒரு 1 இயர் எக்ஸ்ட்ரா இருக்குது சார். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம இந்தியா வந்துட்டு எஃப்எம்ஜி அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு நம்ம அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம் சார். ஓகே, அது வந்து அங்கேயும் வந்த, அது எப்படி, என்ன எக்ஸாம் கொடுக்கணும், எப்படி அது நம்ம இந்தியனுக்கு கிளியர் பண்ணால் என்ன பண்ணணும் அதுக்கு? இல்லை சார், எஃப்எம்ஜி கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்தது இங்கே படித்த 6 இயர்ஸில் இருந்த ஒவ்வொரு பேட்டன் இருக்குது சார். இப்போ பயோ கெமிஸ்ட்ரினா அவ்வளோ 19 மார்க்ஸ், ஃபிசியாலஜினா அவ்வளோ மார்க், ஒரு குறிப்பிட்ட மார்க்ஸ் இருக்குது சார். அப்போது ஸோ டோட்டலாக 6 இயர்ஸ் நம்ம படித்தது எல்லாமே ஒரு 200 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸாம்ஸ் வைப்பாங்க சார். அந்த எக்ஸாம்ஸ் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி அதில் மார்க்ஸ் எடுத்து, அதில் 50% எடுத்தால் பாஸ் சார், நெகட்டிவ் மார்க் கிடையாது. 50% எடுத்ததுக்கப்புறம் அது ஃபர்தராக நம்ம இது பண்ணலாம் சார். ஸோ அங்கே ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம்? ஆமாம் சார், இந்தியாவிலேயே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் சார். ஓகே, கிரேட்மா. ஸோ உங்களை கொஞ்சம் ஃபேமிலி பேக்ரவுண்டு, நீங்கள் வந்த இவ்வளோ தூரம் வந்த கதைகள், அதில் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் என்ன ஒன்று நான் கேட்கலாமா? சொல்லுங்க. ஸ்ட்ரகிள்ஸ் அது ஒரு பெரிய இது சார். எப்படின்னா, நான் அப்போ ஃபர்ஸ்ட் இயரில் வந்து நான் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். எப்படின்னா, அப்பா வந்து வேலைக்காக துபாய் போயிருந்தாங்க.
அப்போ இந்த மாதிரி நான் டுவெல்த்ல அப்பா எனக்கு இந்த மாதிரி படிக்கிற ஆசை இருக்கு நான் படிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். உடனே சரிப்பா நீங்க போய் பாருங்க, எதை கூடனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு படிச்சு ஒரு பீரியட்ல வந்து திரும்ப கண்டினியூ பண்ண முடியாம போயிட்டு திரும்ப நான் ஊருக்கு வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப வந்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் சார். இந்த கேப்ல வந்து என்னன்னா சம்டைம்ஸ் இது ஸ்கிப் பண்ணிடலாமோன்னு தோணும், பட் ஆனா என்னதானாலும் ஒரு கட்டத்துல வந்து விட்டுறவே கூடாது. ஏன்னா நம்ம இவ்வளவு வருஷம் 3 இயர்ஸ் பட்ட கஷ்டமே வந்து இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு சார். கண்டிப்பா ஆனா முடிச்சிருவேன்னு தெரியும் சார், ஏன்னா அது உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதை விட்டு வெளியே வரக்கூடாது. எனக்கு ஃபினான்ஷியல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு வந்து ஒரு செகண்ட் இயரில் ஒரு லேட் ஆனதுனால நான் சரி ஓகே கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். மற்றபடி எஜுகேஷனல் வைஸில் எந்த இதுவும் சார், எஜுகேஷனல் வைஸ் எந்த இதுவும் கிடையாது. ஓகே பவித், இப்போ சொல்லுங்கள், நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே படித்தாலும் படிச்சிடலாமா, அதில் என்னென்ன சிக்கல் வரும் அப்படி கேட்குறேன். கண்டிப்பாக சார், ஆக்சுவலி இங்கே வரவங்க பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஒரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1200 மார்க்ஸ் இருந்தப்போ 700-800 மார்க்ஸ் இருந்த படித்தவங்க வாங்கினவங்க கூட இங்கே வந்திருக்காங்க. வந்து படித்து இப்போ அவங்களாம் முடிச்சுட்டு இந்தியாவிலே நிறைய டாக்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ நம்ம இங்கே வந்துட்டு நம்ம எந்த ஈவன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க. நானும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஆனால் ஒரு 6 மந்த்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சார், யாராக இருந்தாலும் வந்து கஷ்டமாக இருக்கும். அது நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கணும் சார், ஏன்னா நம்ம அங்கே படித்த ஒரு சிலபஸ் வேறு, இங்கே வந்துட்டு ஒரு வீக்லி வந்து ஒரு 2 டேஸ் மட்டும் தான் லெக்சர்ஸ் இருக்கும். அப்புறம் நம்மளோட ஓன் ப்ரிப்பரேஷன் அப்புறம் வந்து சீனியர்ஸோட ஹெல்ப்ஸ் மூலமா நம்ம படித்து அப்படி இது பண்ணலாம் சார். லெக்சர்ஸ் டைம்லாம் எப்படி இருக்கும், என்ன என்ன டைமிங் என்ன அது சார்? கிளாஸ் பீரியட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வீக்லி ஒரு 2 டேஸ் லெக்சர்ஸ் இருக்கும் சார். ஓகே, ஒரு 8 o'clockல இருந்து ஷெடியூல் ஆரம்பிக்கும் சார், 8 to 10. அப்புறம் வந்து இடையில ஒரு 1 hour 1/2 hour பிரேக் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 hours லெக்சர் இருக்கும். வேற வேற சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் சார், அது வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் டிவிஷன் மாறும் சார். ஒரு சிலருக்கு திங்கட்கிழமை இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி வரும் சார். மீதி இருக்க 3 டேஸ்ல வந்து நம்ம லெக்சர்ஸ் போன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம தனித்தனி கிளாஸஸ் வந்து போற மாதிரி இருக்கும் சார். அதுவும் வந்து கிளாஸ் பீரியட்ஸ் மோஸ்ட்லி 8 to 4 சார். அது இடையில வந்து ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் இருக்கும், அது டைம் டேபிள் பொறுத்து நடுவில் பிரேக்ஸ் விடுவாங்க சார். ஓகே, இது நார்மல் ஆளுக்குள்ள வந்து படிக்கலாமா, ஆவரேஜா இது என்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் ஆகும் அப்படின்னு பேசலாமா, ரொம்ப எக்ஸ்பென்சஸ் குறையா அல்லது அங்க வந்து எதுவும் வேலைகளை பார்த்துக்கலாமா, எப்படி என்ன அது, எந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் வந்து படிக்கலாம் நினைக்கலாம், ஓவரால் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகும் சொல்ல முடியுமா வருஷத்துக்கு? ஓகே சார், இங்க ஓவரால் எக்ஸ்பென்ஸ்னா நம்ம மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சாப்பாட்டுக்கு மட்டும் மினிமம் ஆவரேஜா 5000 ஆகும் சார், ரூபிள்ஸ்ல. அது இல்லாம நம்ம 10 மந்த்ஸ் இங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். இயர்லி 2 மந்த்ஸ் வந்து நம்ம வெக்கேஷன் ஜூலை ஆகஸ்ட் மந்த்ஸ் வந்து எப்போதுமே கண்டிப்பா லீவ் இருக்கும். ஸோ 50,000 வந்து ஃபுட்டு எக்ஸ்பென்ஸுக்கு வச்சுக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் ஒரு 2 lakhs வந்து நான் படிக்கிற காலேஜில் 2 lakhs இயர்லி ஃபீஸ் சார். ப்ளஸ் இது இல்லாமல் மற்ற அதர் கண்ட்ரி, இப்போ ரஷ்யாவில் 52 காலேஜ் இருக்குது சார், மற்ற காலேஜ்லாம் ஒவ்வொரு சிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் சார். ஸோ மொத்தம் டோட்டலாக பார்த்தோம்னா நம்ம அரௌண்ட் 18 lakhsல வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம் சார், 6 இயர்ஸ்க்கு. 6 இயர்ஸ்க்குள்ள ஓகே, 2 lakhs வந்து ஓகே தான் இல்லையா? நார்மல் இப்போ நம்ம படிப்புக்குலாம் என்ன ரேட் படிங்க, 2 lakhs வந்து ஓகே தான், சாப்பாடு பைசா அதுதான். வேற ஏதாவது இன்கம் பண்ண முடிய வாய்ப்பு இருக்காங்க, ஏதாவது படிச்சுட்டே வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம்? இன்கம்க்கு சான்சஸ்னா இங்கே நம்ம வெளியில போயிட்டு ஒர்க் பண்ண முடியாது சார், பிகாஸ் நமக்கு
இங்கே ரஷ்யன் லாங்குவேஜ் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் சார். நமக்கு ஒரு 2 இயர்ஸில் வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் கற்று, ஏன்னா இங்கே இருக்கவங்க யாரும் மோஸ்ட்லி இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, அதனால லாங்குவேஜ் வந்து லாங்குவேஜ்க்கும் யாருக்குமே இங்கிலீஷ் தெரியாது சார் மோஸ்ட்லி, அதனால ரஷ்யன் லாங்குவேஜ் நம்ம பேசணும். நம்மள எல்லாம் வருத்தப்பட்டு இருப்பாங்க இங்கிலீஷ் தெரியல இங்கிலீஷ் தெரியலன்னு, அங்க வந்து இங்கிலீஷ் தெரியாது ஒரு பெருமையா, இங்க நமக்கு இங்கிலீஷ் தெரியல. ஆமா சார், நல்ல ஒரு எக்ஸாம், சூப்பர், சொல்லுங்கம்மா. அது வந்து ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸில் வந்து இங்கே ரஷ்யனுக்கு தனியாக கிளாஸஸ் நடந்தோம் சார் நம்ம, ஏன்னா இங்கே வந்தோன்னே நம்ம ஒரு சிலர் போயிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணுறதுக்கு ரஷ்யன் ரொம்ப நெசசரியாக தேவைப்படும். அப்புறம் 4th இயருக்கு மேலே நம்ம ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் ஹாஸ்பிட்டலில் போகிறப்போ ஒரு சில சம்டைம்ஸ் ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவங்கள்ட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரஷ்யன் தேவைப்படும். அந்த மாதிரி இந்த மாதிரி டைமிங்க்காக எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அது படிச்சுட்டு நம்ம வெளியில் எந்த அளவுக்கு நம்ம பேசுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கத்துப்போம் சார். அது மூலயமா நம்மளா போயிட்டு ஏதோ ஓனா நம்ம போயிட்டு கேட்டு இது பண்ணிக்கிறது தான் சார் ஜாப் இது. மற்றபடி அதை இல்லாம ஹாஸ்டல்குள்ளேயே சின்ன சின்ன ஒர்க்ஸ் ஏதாவது நம்ம ஹாஸ்டல்குள்ளேயே இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஸோ சின்ன சின்ன வேலைகள் இங்க பாத்தீங்களா இல்லையா, நம்ம காலேஜுக்குள்ளேயே பண்ணிக்கலாம், வெளியே வந்து ரஷ்யா படிச்சா பண்ணிக்கலாம், படிக்க வந்தவங்க வேலை பார்க்க கூடாது அப்படி கரெக்டா இருக்குமாங்க? இல்லை சார், இங்கே வந்து நம்ம ஆனால் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்திருக்கிறோம், பட் ஆனால் அந்த அளவுக்கு கட்டாயம்லாம் எதுவும் இது இல்லை சார். நமக்கு அது யாரும் போயிட்டு அந்த அளவுக்கு பண்ணுறது இல்லை சார், அவ்வளோதான் ஒன்று இது பண்ணலாம். லாங்குவேஜ் எனக்கு தெரிஞ்சு இது லாங்குவேஜ் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் சார் அந்த இடத்துல வெளியில் போய் வேலை பார்க்குறதுக்கு. அங்கே இன்கம்லாம் எந்த மாதிரி இருக்கும், சப்போஸ் வேலைக்கெல்லாம் போனாங்க அப்படின்னா அங்கே நமக்குலாம் ஒரு நாள் போனால் என்ன 500 ரூபா 200 ரூபா கொடுப்பாங்க? இங்கே போனாங்கன்னா இங்க ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு இங்க மினிமம் பெர் டேவுக்கு 1000 வந்து சேலரி கொடுப்பாங்க சார். சோ நம்ம கணக்கு தான் அங்கேயும். ஆமா சார். ஓகே, சோ ஆனா வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எப்படி டெம்பரரியா கிடைக்குமா அந்த மாதிரிலாம்? அதான் என்ன சொல்லுங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் போறவங்க பண்ண முடியுமா அப்படி கேக்கு. அந்த மாதிரி இருக்கும் சார், அது அந்த ஒரு லாங்குவேஜுங்கிறதுனால வந்து இங்கே ஒரு மற்றபடி இங்கே நான் இருக்கிற சிட்டியில் இல்லை லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் சார். அதர்வைஸ் இங்கே மாஸ்கோ பீட்டர்ஸ்பர்க் சிட்டிஸ்லாம் வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே அங்கே இங்கிலீஷ் தெரியும், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி சார் இந்த மாதிரி இது இருக்கும். ஓகே ரைட்மா, ஸோ வேற இது இதோட ப்ராசஸ் என்ன பண்ணணும், மக்கள் யாரும் ஜாயின் பண்ணால் எப்படி ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள், இப்போ இனிஷியலாக என்ன பண்ணணும், என்ன மாதிரி ஸ்டடிஸ் அதுன்னு சொல்லுங்கள். யாருக்கும் ஜாயின் பண்ணால் உங்களை கான்டாக்ட் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாமா நீங்கள் யாருக்கும் ஜாயின் பண்ணலாம்? கண்டிப்பாக சார் பண்ணலாம் சார். இது என்னென்னா நம்ம இது இன்னொரு இது என்னென்னா நம்ம ஏஜென்சி மூலயமா போகிறது வந்து ஒரு சிலர் அவங்களோட ஏஜென்சி, இது ஏஜென்சியை குறை சொல்கிறதா என்னன்னு தெரியல சார், அவங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை விட 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் அதிகமாக இருக்கும், அது அவங்களோட அவங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுறாங்கன்னு இதாக இருக்கும். பட் நம்ம அஃபோர்டபுளாக நம்மளால் இது பண்ண முடியாது இல்லை சார். அப்படி இருக்கிறதுனால நம்ம வெளியில வந்து இங்க காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னாக்கோ கான்ட்ராக்டர்ஸ் இங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்டர்ஸ் இதுதான் சார் இருக்கு, அதனால இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணோம்னா நம்ம இங்க டைரக்டா அவங்களோட காலேஜ்ல சீட் வாங்கிக்கலாம் சார். அது மூலயமா இது பண்ணலாம் சார். நம்ம ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்கு இங்க ஒரு நீட் கண்டிப்பா பாஸ் பண்ணி ப்ரொசீஜர்னு பாத்தீங்கன்னா நீட் கண்டிப்பா பாஸ் பண்ணி இருந்திருக்கணும் சார். பிளஸ் அதை இல்லாம அவங்களோட பயாலஜி கெமிஸ்ட்ரியில வந்து 50% 60% மார்க்ஸ் இருக்கணும் சார். ஒவ்வொரு காலேஜுக்கு ஒவ்வொரு இது இருக்கும், 60% நம்ம வந்து இங்க இருக்கோம் எங்க காலேஜ் 60% அது இருந்தா வந்து எலிஜிபிள் சார். நீங்க சொன்னது ஒரு பெரிய அட்வான்டேஜ், இது ஏஜென்ட்ட போறதுக்கும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வரதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, ஏஜென்ட் அவங்க சொல்றதா கணக்கு. ஆமா சார், இங்க வந்தீங்கன்னா அது 2 லட்சம் ரூபா பெரிய அமௌண்ட், உங்கள்கிட்ட வரும்போது அந்த 2 லட்சம் பெரிய அமௌண்ட் குறையும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஓகே, ஸோ வேற வேற என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் உண்டு ஃபாலோ பண்ணி வரணும் அப்படின்னா? வேற ஸ்டெப்ஸ்னா முதல்ல சொல்லுங்க, படிக்கணும் அப்படி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. ஓகே சார், இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல ஒரு ஒரு எக்ஸாம் இருக்கும் சார், ஒரு எக்ஸாம் தான் இருக்கும்.
என்ன மாதிரி பாமர மக்கள், எனக்கு என்ன எம்பிபிஎஸ்னா என்ன பண்ணணும் எனக்கு தெரியாது, எதுக்கு பத்து கிளாஸ் படிக்க படிக்கணுமா டிகிரிக்கு அப்புறம் படிக்குமான்னு தெரியாது. என்ன மாதிரி ஆளுகளுக்கு சொன்னா எப்படி சொல்லுவீங்க அதை சொல்லுங்க. வந்து போ, எனக்கு இது சரியா எப்படி சொல்றேன்னு தெரியாது. அப்புறம் வரலாமா, நைன்த் மட்டும் வரலாமா எம்பிபிஎஸ்க்கு ரஷ்யாக்கு அப்படி கேக்குறேன். இல்ல சார் அப்படி அது நாம டுவெல்த் இல்ல சார், நம்ம வந்து கண்டிப்பா நீட் இல்ல சார், முன்னாடியே சொன்ன கண்டிப்பா வந்து நீட் எக்ஸாம் இருக்கணும் சார். நம்ம இப்போ கவர்மெண்ட் அந்த இது பண்ணதுனால அது மினிமம் எது முடிச்சிட்டு பண்ணலாம் நீட். ஏன்னா நான் எது கேக்குறேன் அப்படின்னா, எல்லாருமே ஸ்டடிஸ் பத்தி தெரியாது இல்லையா? ஆமா சார். என்ன மாதிரி நிறைய கும்பிட்டைங்க இருப்பாங்க, என்ன பண்ணணும் எது பண்ணணும் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. சோ எங்களுக்கு நீங்களும் கொஞ்சம் விவரம் சொன்னீங்கன்னா புரியும். அதுக்குதான் கேக்குறேன், அது எத்தனை கிளாஸ் வரைக்கும் படிக்கணும். இப்போ நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பதிமூணாப்பு பதினாலாப்பு பதினஞ்சாப்புன்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் கூட சொல்ல மாட்டாங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி கோச்சிங் அது எங்களுக்கு புரியற மாதிரி சொல்லுங்க. பன்னெண்டாவது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம அது பன்னெண்டாவதுல வந்த மார்க்ஸ் வச்சு வச்சு நம்ம வரலாம் சார். பன்னெண்டாவதுல எவ்வளோ மார்க்ஸ்? 60%. அது திரும்ப சொல்லுங்க. 60% இருக்கும் சார், பன்னெண்டாம் வகுப்புல வந்து 60% இருக்கணும் சார். அதுல பிசிஎம்ல தனியா எதுவும் உண்டா? என்ன சார் எதுவும் பேசல சார், ஸ்பெசிபிக்ல இவ்வளவு மார்க்ஸ் மினிமம் இருக்கணும். அது வந்து கரெக்டா வேதியியலையும் உயிரியலையும் மட்டும் ஒரு 60% இருக்கணும் சார். அதுக்கு தமிழ் இங்கிலீஷ்ல என்னது எனக்கு தெரியும், தமிழ் தெரியாது இங்கிலீஷ்ல என்னது. கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜில மட்டும் 60% இருக்கணும் சார். கெமிஸ்ட்ரி பயாலஜி இப்போ புரியுது இல்ல, நான் பாம்பேல படிச்சேனா எனக்கு தமிழ் தெரியாது. ஊர்ல போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி ஏதோ இந்த சம்மந்தப்பட்டது இருக்கு நினைச்சேன். சரி அது ஒண்ணு, அது படிச்சா போதும் நீட் ரெடி பண்ணும் அப்புறம் வந்துடலாம் இல்லையா அங்க. ஆமா சார். பாஸ்போர்ட் எடுக்கணும், வேற என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்கும், டிராவலிங்ல எவ்வளவு செலவாகும்? இல்ல சார் இங்க வந்து நாங்க ஆல்ரெடி வந்து நான் 2 இயர்ஸ் பண்ணிருக்கிறேன் சார். அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கிறப்போ இவ்வளவு ஃப்ரீ ஸ்ட்ரக்சர் ஆகும்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே அவங்களுக்கு இன்க்ளூடிங் அங்க நம்ம டிபார்ச்சர் ஆகுதுலேருந்து இங்க வந்து ஈவன் ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து எடுத்துனே நம்ம பசங்களால சமைக்க முடியாது சார். அதனால இவங்க செட் ஆகிறதுக்கு மினிமம் 1 மந்த் ஆகும். அதனால 1 மந்த் ஃபுட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுவோம் எல்லாம் இது பண்றதுக்கு, இன்க்ளூடிங் அது எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் சொல்றதே அதுலயே முடிஞ்சிடும் சார். நம்ம அவங்க தனியார் பண்றதுன்னு பார்த்தா பாஸ்போர்ட் எடுக்கிற செலவு மட்டும் இருக்கும் சார். அதுல பாஸ்போர்ட் எடுத்து நம்ம அட்மிஷன் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்றதுலேருந்து இங்க வர வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர் வரை முடிக்கிற வரைக்கும் எந்த இதுவும் இல்லை சார். செகண்ட் இயர்ல இருந்து மற்ற ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம காலேஜ் டைரக்டா பே பண்ற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட தனியா வந்தா வந்துடலாமா, ஏஜென்ட் போனும் தேவையில்லையா, எல்லாமே நீங்களே பண்ணிடுவீங்களா? இல்ல சார், லாஸ்ட் 3 இயர்ஸ் நான் வந்து அடுத்த வருஷத்துல இருந்து நான் இது இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். அப்படியா, தனியா போனும் தேவையில்ல? இல்ல சார். சரி இல்ல, அந்த டிராவலிங் ஃப்ளைட் டிக்கெட்லாம் எவ்வளவு இருக்கும் நார்மல் ஃப்ளைட் டிக்கெட்? நார்மலா வந்து ஆமா சார், இப்ப நம்ம திரும்ப இங்க வந்துட்டு செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இருந்து நம்ம ஊருக்கு வரப்போ ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் மட்டும் லீவ் இருக்கும் சார். அப்படி எது வரப்போ ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் சேர்த்து புக் பண்ணா ஒரு முன்னாடியே இப்போ ஒரு பிப்ரவரி மாசமே ஜூலை மாசம் புக் பண்ணா ஒரு 40,000 நம்ம புக் பண்ணிடலாம் சார். ஒரு மினிமம் வந்து 5.5 லட்சத்துல இருந்து 6 லட்சம் இருந்துச்சுன்னா வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு இதாகும் சார். இது 5.5 லட்சம் சொல்றேன் சார். இது வந்து ஃபுல்லா வந்து எல்லா இதுவும் சேர்த்து சார், விசா எக்ஸ்பென்சஸ் இருக்கும் இங்க இருக்கிறது எல்லாம் சேர்த்து வந்து 5.5 லட்சம் ஆகும் சார். இதுல என்னெல்லாம் வரும், என்னெல்லாம் வரும் இதுல? இதுல என்னென்னா வரும்னா ஃபர்ஸ்ட் இங்க அட்மிஷன் ப்ராசஸிங் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து அப்புறம் விசா எக்ஸ்டெண்ட் பண்றது, இன்சூரன்ஸு வேற, அப்புறம் அங்கே ஃப்ளைட்ல அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு வந்து இது பண்றது, அப்புறம் இங்கே 1 மந்த் ஃபுட்டுக்கு அரேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு தேவையானது எல்லாமே அந்த 1 மந்த் வரைக்கும் சார். அது ஃபுல்லாக இந்த 5.5 நம்ம இது பண்ணலாம் சார்.
5.5ல பண்ணலாம். ஓகே. அதுக்கு அப்புறம் மத்த நெக்ஸ்ட் இயர் எவ்வளவு வரும்? அதுக்கு அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் வந்து அடுத்த வருஷத்துல இருந்து நம்ம காலேஜ் ஃபீஸ் பே பண்றது வந்து வருஷத்துக்கு 2 லட்சம் பே பண்ற மாதிரி இருக்கும் சார். அதை இல்லாம நம்ம ஹாஸ்டலுக்குன்னு பாத்தீங்கன்னா 10,000 வந்து வருஷத்துக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நான். ஆமா சார். அப்புறம் சாப்பாடுக்கு இது நீங்க சொன்னீங்க அந்த 50,000 ரூபாய். ஆமா சார், அது வந்து 50,000. அது 5,000ங்கிறது வந்து ஒரு சிலர் நம்ம செலவு பண்றதுல வந்து 3,000 செலவு பண்றவங்களும் இருக்காங்க, 10,000 செலவு பண்றவங்களும் இருக்காங்க சார். நான் ஆவரேஜா 5,000 சொன்னேன். ஆனா 5,000ங்கிறது ரொம்ப தாராளம் சார். ரொம்ப தாராளம்னா சாப்பாட்டுக்கு மட்டும் நல்ல தாராளம் சார். போதும் சார். நீங்க அங்க ரஷ்யில எல்லாம் பிசா பர்கர் அதான் சாப்பிடுங்களா? இல்ல சார், என்னைக்காவது ஒரு அதெல்லாம் இல்ல சார். என்னைக்காவது ஒரு நாள் வெளியே போனோம்னா அது சாப்பிடுவோம் சார். அப்படி இல்லைங்கிறப்போ இங்க ஹாஸ்டல்லயே வந்து இங்க நான் இருக்கிற வந்து ஒரு 2 ஹாஸ்டல் இருக்கு சார். ஒரு ஹாஸ்டல்ல 5 ரூமுக்கு ஒரு ரூம் இருக்கும். இன்னொரு ஹாஸ்டல்ல வந்து ஒரு 6-7 ரூமுக்கு ஒரு கிச்சன் இருக்கும் சார். அதுல போயிட்டு நம்ம சமைச்சுக்கணும். கோதுமாவும் எல்லாமே கிடைக்கும் சார். காய்கறிகளும் எல்லாமே கிடைக்கும். ஆனா என்னன்னா இந்த ஒரு விண்டர் சீசன் வரப்போ, இந்த டிசம்பர் ஜனவரி மந்த் வரப்போ வந்து இந்த தக்காளி விலை எல்லாம் கொஞ்சம் அதிகமாயிரும் சார். அதனால தக்காளி பேஸ்ட் அதுக்கு வாங்கிப்போம். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா ஏதாவது பண்ணிப்போம் சார். மத்தபடி காய்கறிகள் கத்திரிக்காய் வேற புடலங்காய் இந்த மாதிரி காய்கறிகளும் இருக்கு சார். பண்ணிருங்க. ஓகே, ரைட்மா, சூப்பர். ஸோ வேற ஏதாவது ரஷ்யா பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது சொல்லணும்னா? ரஷ்யாவில் அதுவும் நான் குறிப்பா நான் இருக்கிற ஸ்டேட் பத்தி சொல்லணும்னா, இது ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரையும் இது உக்ரைன் கண்ட்ரோல்ல இருந்துச்சு சார். இப்பதான் ரஷ்யன் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. ரஷ்யன் கண்ட்ரோலுக்கு வந்தப்போ வந்ததுக்கு ஒரு பெரிய ரீசன் என்னன்னா, இங்க ஒரு நான் இருக்கிற சுத்தி எங்க போனாலும் கடல் சார். அதாவது ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போனா கடல் வந்துடும் அந்த மாதிரி ஒரு இது. ஸோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் சார் இது. அது ஒரு அட்வான்டேஜ் சார். ஸோ சம்மர் சீசன்ல எல்லாரும் மற்ற பிளேஸ் மாஸ்கோ பீட்டர்ஸ்பர்க்ல இருந்து எல்லாமே இங்க வருவாங்க. ஏன்னா அங்க கடல் இருக்கிறதுனால எல்லாம் அங்கிருந்து இங்க வருவாங்க. ஸோ நம்ம வந்து இங்க பிளேசஸும் இங்க வந்து மெயின் சிட்டிஸ் வந்து சிம்பரோபோல், செவஸ்டோபோல் ஒரு சில சிட்டிஸ் இருக்கு சார். அதான் சார் வந்து மெயினா இருக்கும். இது இந்த சிட்டிஸ் எல்லாம் பார்க்க முடியுமா? நீங்க வீடியோஸ் போடுறீங்களா ஃபேஸ்புக், யூடியூப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம்? ஆமா சார், நீங்க சொல்லி இப்பதான் சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். சரி, மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு எல்லாம் காட்டுங்க. நாங்க எல்லாம் ரஷ்யா வந்து வர முடியாது. நீங்க வீடியோ எடுத்து காட்டினீங்கன்னா நாங்க கொஞ்சம் பாத்துக்கிடுவோம். இப்ப டூரிஸ்ட்காக பாக்குறதுக்கும் நீங்க எடுத்து போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது நம்ம ஒரு ஸ்டைல நீங்க எடுத்து போடுங்க. என்னென்ன இருக்கு, மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி, பழக்க வழக்கங்கள் எப்படி, அந்த மாதிரி. ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா நீங்க? ஃபேஸ்புக்ல உங்களை தேடணும், எப்படி தேடலாம்? இருக்கேன் சார். என் பேரு பவித்குமார் பச்சமுத்துன்னு ஐடி வச்சிருக்கேன் சார். பவித்குமார் பச்சமுத்து நம்ம ரெண்டு ஃப்ரெண்டு வேற இல்லையா? என் லிஸ்ட்ல போய் தேடினா நீங்க கிடைச்சிருக்கீங்க சார். அவனுக்கு லைக் லைக் பண்ணீங்கன்னா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் லிஸ்ட் வெளியிருந்து யாரும் பார்க்க முடியாது. என்னால மியூச்சுவல் மட்டும் தான் பார்க்க முடியும். வேற யூடியூப் சேனல்லாம் இருக்கா? YouTube சேனல் இருக்கு சார். இப்போ தான் சார் ஸ்டார்ட் பண்ணி இருக்கேன் சார். சரி, நிறைய வீடியோஸ் போடுங்க, நாங்க பாக்குறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்தோ அல்லது இந்தியால இருந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள், ஏன்னா ஒரு ஏஜென்ட் கூட்டு போறதுக்கும் அங்க இருக்க ஸ்டூடெண்ட் கூட்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா சார், இந்த அட்வான்டேஜ் இருக்கு. எல்லாம் இன்டர்நெட் எல்லாம் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க வெறும் நல்ல நல்ல விஷயத்தை மட்டும் சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இல்லை இருக்கிற எல்லா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி 5,000 சாப்பிடலாம், 3,000 சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள். எப்போ வரீங்க இந்தியா? நீங்க இந்தியா எப்போ வரீங்க? இல்ல சார், இப்போ வந்து இந்த கொரோனானால வர மாதிரி தெரியல சார். மேபி நான் நெக்ஸ்ட் லீவ்ல வர மாதிரி இருக்கும் சார். ஜூன் மந்த் வர மாதிரி இருக்கும். இப்ப இந்த கண்டிஷன்ல வந்து ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து இங்க இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்ததும் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். அதனால ஏன்னா 1 வீக்குக்கே நம்ம இங்க ஒரு 50,000 அரௌண்ட் பே பண்ற மாதிரி வருது சார். அதனால ரொம்ப கஷ்டம் சார். இது இருந்தா 1 லாக் கட்டிடலாம். ஆமா சார், பாதி பீஸ் கட்டிடுவாங்க. அதை யோசிச்சுதான் சார் சரி அடுத்த வருஷமே வரேன் அப்படின்ட்டு வீட்டுல சொல்லிட்டு. இல்ல நீங்க கட்டாயம் வரணும் அப்படின்னு இருந்துன்னா இருந்துக்கலாமா? இல்ல சார், இங்க இருந்துக்கலாம் சார். நம்ம வந்து
இங்க எப்படினா ஹாஸ்டல்லயே வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் சார், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். சரி, டாக்டர் கிட்ட என்ன எங்களெல்லாம் கவனிச்சுக்காங்க? கண்டிப்பா சார், ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒன்னு கண்ட்ரி டிஃபரெண்ட் கிடையாது, நம்ம ஊரு பையன் வந்து அங்கிருந்து நீங்க இருந்து பேசும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கு. உங்க வாயால ரஷ்ய பத்தி கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், எம்பிபிஎஸ் பத்தி பேசுறீங்க. நிறைய பேரோட கனவு, நிறைய பேர் ஆகும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்தியால பயங்கர போட்டி, நிறைய கட்டுமா இருக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி மண்டேகா வச்சு விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல அந்த மாதிரி இடத்துல வந்து படிக்கிறது இன்னொரு பெரிய தன்னோட கனவை வந்து நினைவாக்குறதுக்கு பெரிய அளவு உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட நம்பர் எல்லாம் கொடுங்க, நாங்க யாருக்காவது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் வைக்கணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க, நம்ம டீம் வந்து உங்களுக்கு நம்பர் போடுவாங்க. யாரும் பவித்தா வந்து ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ண பண்ணலாம், கண்டக்ட் பண்ணலாம் பண்ணலாம். எனக்கு பவித் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சின்சியர் ஸ்டூடெண்ட். ஏன்னா நான் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பவித் மேல நல்ல பாசம் உண்டு. மொரோவர் பவித் வந்து எனக்கு நிறைய லட்ச லட்சமா கொடுத்து என்ன படிக்கிறீங்களா அப்படி கிடையாது, பட் சில சின்சியரிட்டி வந்து தெரியும், சில சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் போது அந்த மாதிரி. ஸோ பவித்துக்கு நான் கேரண்டி, பவித்தை நம்பி. எப்படா வந்து இது பண்ணு நினைச்சது சார் இது? ஏன்னா ஓகே சார், உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா கண்டிப்பா ஏதோ சம்திங் நான் பண்ணிருக்கேன், ஏதோ இது எனக்குள்ளயும் ஒரு இது இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சார். இல்லம்மா, உங்களோட விடாமுயற்சி, கன்சிஸ்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லையா, நம்ம பேசின அந்த காலங்களும் சரி, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சரி, உங்களால பண்ண முடியாத காலங்களும் சரி, அதுக்கப்புறம் விடாமுயற்சியா நீங்க ஃபாலோ பண்ணதும் சரி, இது வந்து எல்லாராலையும் பண்ண முடியாது. நிறைய பேர் அப்படியே மழை மாறி வந்துட்டு அப்படியே போயிருவாங்க. நான் லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்கேன், அதனால எனக்கு தெரியும் இது 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 தேரும், இதை நம்மளாம், இதை குடிக்கு போகலாம், இது தேராது அப்படின்னு அது பார்க்கும்போதே தெரியும். அந்த வகையில நீங்க வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், கன்சிஸ்டன்சி, ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆளு. உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும் நான் வருவேன், ஏன்னா பவித்துக்கு நான் கேரண்டி கொடுத்து. தங்கமான பையன் சொல்லுவாங்க, அதுக்கு நான் சர்டிபிகேட் தருவேன் உங்களுக்கு. ஸோ நான் நாட் ஓன்லி தங்கமான பையன், அதாவது அந்த ஹார்ட் ஒர்க்கும் சரி. இப்ப நம்ம வந்து இதுல நீங்க படுற ஸ்ட்ரகிள், நீங்க பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ரகிள் வந்து நம்ம சோசியல் மீடியால பேசல, ஆனா பர்சனலா நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஸோ அந்த அது மாதிரி மக்களுக்கு உங்களை இந்த விஷயத்துல தெரியதை விட எனக்கு உங்களை இதை விட அதிகம் படக்கு தெரியும், இதோட நிறைய பார்ட்ஸ் எனக்கு தெரியும். ஸோ அந்த தடங்கள் எல்லாம் நீங்க தாண்டி எப்படி வந்தீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இல்லையா? ஸோ அது எனக்கு வந்து எப்பவுமே ஐ சல்யூட் யூ ஃபார் தட். இதே மாதிரி இதே இதுல இருங்க, என்ன வந்தாலும் சரி, வாழ்க்கை நம்மளை எங்கெல்லாம புரட்டி போடும், எங்கெல்லாம நம்மளை மாத்தும், எதுக்கும் பயப்படாதீங்க. இறங்கி அடிக்கணும், எடுத்த கரையத்தை முடிக்கணும், வகை வகையா யோசிங்க. எல்லாத்துக்கும் நமக்கு சொல்யூஷன் உண்டு, நமக்குன்னு சொல்யூஷன் உண்டு, நடத்தி காட்டலாம், அது எங்கேயுமே போகாது. சரியா? சரிங்க சார், கண்டிப்பா சார். ஐ அம் ஆல்வேஸ் வித் யூ. சரிங்க சார். தென் இந்த விஷயத்த நான் ஸ்வேதா மேமுக்கு வந்து உங்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அவங்கள அதே அளவுக்கு பிடிக்கும் சார். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஸ்வேதா மேம்கிட்ட கேட்டிருக்கேன் சார். அவங்க லைன்ல இருக்கீங்களா? வாங்க உள்ள. சந்தோஷம் தெரியல. இது எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்ல முடியாது. நான் உங்களை பல வருஷம் கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப நாளா கொஞ்சம் பாத்துட்டு இருக்கேன். அதுவும் தவிர அந்த அந்த ஒரு சின்சியாரிட்டி, அந்த ஒரு விஷயங்கள், நீங்க என்ன நிலையில வந்து வந்திருக்கீங்க, வந்துட்டு இருக்கீங்க அப்படி விஷயங்கள்லாம் நாங்க கவனிச்சுட்டு இருக்காங்க. ஸ்வேதா மேம் லேசில சொல்ற ஆளு கிடையாது, அது நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல ஆளு கிடையாது, ரொம்ப மோசமான ஆளு. அதுக்குள்ள போட்டீங்களே சொல்லிதான் பழக்கம் எனக்கு. அவங்க வந்து பவித்குமார் உங்களை பாராட்டினாங்கன்னா உங்களை திருநாள்கள் எனக்கு ஞாபகம் வராங்க, அதனால நான் அப்படி சொல்றேன். சரி சார், கிரேட்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து
ஸ்டூடெண்டா இருக்கிறதும் நிறைய விஷயம் படிக்கிறதும் சரி. அது எனக்கு அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நிறைய தமிழ்நாட்டுல இந்தியால நிறைய பேர் வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், டாக்டர் ஆகணும்னு. இப்போ நம்மள மாதிரி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும், பணம் ஏற்பாடு. பட் நிறைய பேருக்கு பணம் ஒரு பிரச்சனையா இருக்காது, குழந்தைங்களும் நல்ல ஓரளவு படிப்பாங்க. பட் அவங்கள வந்து சேரணும்னா எப்படி வரலாம் அப்படின்னு, நம்ம நம்மள ஃபாலோ பண்ற நம்மளோட கம்யூனிட்டிக்கு இந்த விஷயத்த வந்து பாஸ் ஆன் பண்ணி ஆகணும். யாரும் கவலைப்படாதீங்க, நமக்குன்னு ஒரு பவித் குமார் இருக்காரு, நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும், கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு நினைச்சேன். அது அது தவிர உங்க உங்களை பத்திய விஷயங்களும் மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்குதான் நம்ம அந்த இன்டர்வியூ பண்றோம். ஸோ யா ஸ்வேதா, நீங்க எதுவும் சொல்லுமா? ஹா சார், எனக்கு பவித்குமார இன்னொரு விஷயத்திலயும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில பசங்க வந்து இந்த ஏஜ்ல இருக்கிற பசங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்தோன்னா பயந்து போய் ஓடிடுறது, அப்படியே விட்டுட்டு பறந்துருது. அப்பா அம்மா அப்பா அம்மா தான் இருக்காங்கல்ல சாப்பாடு கூட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பவித் அங்கேயே இருந்துகிட்டு அங்க அவங்களால என்னென்ன வேலை செய்ய முடியும், அதுல இருந்து ஏர்ன் பண்ண முடியும், அதை ஏர்ன் பண்ணி அங்க இருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பவித், அது அது எப்படி பவித் அவ்வளவு விடாமறிச்சா இருக்குது எப்படின்னு சொல்ல முடியுமா பவித்? அதுவா சார், ஏதோ பண்ணி முட்டி மோதியாவது வந்துட மாட்டோமான்னுறதுதான் சார். சொல்லுங்க பவித், நீங்க பண்ற அந்த விஷயங்கள் சொல்லுங்க. நிறைய பேருக்கு வந்து காரணம் சொல்லிட்டு நொண்டிச்சாக்கு சொல்லிக்கிட்டு, தெரு ரொம்ப சின்னதா இருக்கு, பேனா வந்து சின்னதா இருக்கு அதனால எழுத முடியாதுன்னு சொல்லிட்டு நொண்டிச்சாக்கு சொல்ற கொஸ்டின்கள்கிட்ட நீங்க இந்த அளவு இறங்கி என்னென்ன ஸ்ட்ரகிள் எல்லாம் பார்த்து வரீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா கொஞ்சம்? அது அது ஸ்வேதா மேம் ரொம்ப டச் பண்ணிருக்காது, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்களும் எனக்கு மெயினா இருக்கிறது பணம் பிரச்சனைங்கிறது போய் என்னன்னா, வீட்டுல அப்பா வந்து அவரு கஷ்டப்படுறாருன்னு தெரியுது சார். சோ நம்மளால ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா நான் அப்போ நான் கேட்டப்போ வந்து அவரால் அந்த பே பண்ண முடியாத சுச்சுவேஷன் தான் இருந்தார். கேட்ட உடனே இல்ல முடியாது இங்கே படின்னு சொல்லியிருந்தா நான் ஏதாவது கண்டிப்பா அங்க அவர் பேச்ச தட்டாம அங்கதான் படிச்சிருப்பேன். ஆனா அவர் சொன்ன, நான் சொன்ன உடனே வந்து ஓகே நீ பண்ணு அப்படின்னு சொன்னாரு. நம்ம அதுக்கு இன்னும் அது அதனால கஷ்டப்பட்டு இருக்கிறப்போ நம்மளால முடிஞ்ச ஏதோ பண்ணுங்கிறாரு அந்த ஒரு இதுதான் சார். மத்தபடி எது எதுவும் இல்லை சார். இல்ல நீங்க நல்லா முழுங்கி முழுங்கி சொல்றீங்க, நல்லா ஃபேக்டா சொல்ல மாட்டேங்க, முழுங்கி எல்லாம் ஃபேக்டா சொல்லுங்க. நான் நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல வரங்க இவங்க, அது சொல்லுங்க. அவங்க அப்பா வந்து அங்க ரஷ்யால படிக்கணும்னு இவங்க கேட்ட போது வந்து ஓகேன்னு சொல்லி அவங்கள இது பண்ண வச்சிருக்காங்க. சப்போஸ் அவங்க அப்பா இல்ல நீங்க இங்க இந்தியாலே படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பவித் ஓகேன்னு தான் சொல்லிருப்பாங்க. பட் பவித் கேட்டதுனால அவங்க அப்பா ஓகே சொல்லிருக்காங்க. சோ அந்த கஷ்டத்திலயும் பவித் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சோ பவித் வந்து அப்பாக்கு இப்ப பண்ணிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே பவித், நீங்க நீங்க ரஷ்யால இருந்து அப்பாவுக்கு பணம் அனுப்பிட்டு இருக்கீங்க கரெக்டா? ஆமா சார், பண்ணிருக்கேன் சார். பண்ணிருக்கீங்க. சோ எல்லாரும் ஒரு, நான் எதுக்கு பவித் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன் புரியுதா? அதாவது எல்லாரும் அப்பா பணத்தை எவ்வளவு உறிஞ்சணுமோ உறிஞ்சிட்டு போய் படிச்சுட்டு அப்படி தூளாக்கிட்டு கரியாக்கிட்டு சுத்துற காலத்துல இவ்வளவு கஷ்டத்துலயும் சரி, இவங்க எனக்கு தெரியாது இவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்றாங்க, அது எனக்கு தெரியும். பட் அப்படிதான் கஷ்டப்பட்டு அந்த பணத்தை அப்பா கஷ்ட அப்பாவுக்கு அனுப்புற ஒரு சூழ்நிலை இல்லையா, அது ஒரு பெரிய விஷயம். அதாவது உங்களை நான் ஸ்பெஷல் எடுத்து இன்டர்வியூ எடுக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அந்த லைஃப் ஸ்ட்ரகிள் வந்து எனக்கு அடிச்சு நின்று சமாளிச்சு, நீ என்னதான் அடிடா எனக்கு புள்ளி, என்னதான் அடிடா நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு அந்த விடாமுயற்சியில நீங்க பண்றீங்களா, அதுதான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சது. அதனாலதான் கண்டிப்பா நீங்க வந்து எல்லா இளைஞருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா ஒரு முன்மாதிரியா இருப்பீங்க. அந்த அடிக்கிற ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி நின்று ஜெயிச்சு அம்மா அப்பாவை அவ்வளவு கோணம் பார்த்துட்டு, ஏன்னா அப்பா வந்து படிக்க அனுப்பின காலத்துல வந்து ரொம்ப அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சிச்சு இல்லையா. பட் காலம் வந்து பெரிய விஷயம். எந்த வருஷத்துல செகண்ட் இயர்ல பதிலாயிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க, இப்ப எவ்வளவு கான்ஃபிடன்ஸா இருக்கீங்க? இப்போ 100% கான்ஃபிடன்டா இருக்கு. எப்படி இந்த மாற்றம், எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்? இதுதான் சார், இது உங்கள்கிட்ட ஒரு 1 hour பேசினேன் சார். இது ரெண்டா இப்ப ரெண்டா டைம் வந்து நான் இது பண்றேன் அப்படின்னு நினைச்சேன் சார். அப்போ ஒரு
ஒரு டைம் வந்துச்சு என்னதான் பண்ணலாம் ஏதாவது ஒரு இது முடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசியிருந்தேன் சார். அதுக்கப்புறம் தான் சார் அதுல என்ன விஷயங்கள் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்க, என்ன விஷயங்கள் பாத்தீங்க, எப்படி உங்க ஆங்கிள் சேஞ்ச் ஆயிச்சு அது சார் பண்ண முடியுமா? இல்ல சார், அதுல எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நீங்க அது கடைசியா ஒண்ணு சொன்னீங்க சார், என்னதான் ஆனாலும் முடிச்சுட்டு வரணுங்கறத தாண்டி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது நம்ம ஈஸியா வந்து போயிருந்தோம்னா இவ்வளவு ஒரு மூணு வருஷம் பட்டதுக்கான கஷ்டமே வந்து பலன் இல்லாம இருக்கும் சார். அவரு நான் இன்னொன்று ஒரு தடவை உட்காந்து நினச்சி பார்த்தேன் சார், இப்போ நம்ம இதில் முடியலன்ட்டு உட்காந்துட்டோம், இப்போ நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஏன்டா முடிக்கலையேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டம் இல்லாமல் அவங்க பட்ட கஷ்டமும் வேஸ்டாக போயிடும், இன்னும் இதுக்கப்புறம் இவங்களால என்ன பண்ண முடிஞ்சதுன்ற ஒரு உலகமும் பேசுவோம், என்னால் அது இவ்வளோ இதாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நம்ம ஏதாவது பண்ணி இது இப்போ முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு சில விஷயங்கள்லாம் இங்கே பண்ணதுக்கு அப்புறம் இந்த செமுக்கு நான் ஃபீஸ் பே பண்ணேன் சார். நீங்க இன்ஷால்லா சொல்லலாம், ஆண்டவன் என்ன என்ன இருக்கோ தெரியல, நான் வந்து கண்டிப்பா உங்களை வந்து ரிசீவ் பண்ண வரேன் ரைட்டா. அது வெற்றிகரமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அம்மா அப்பா பட்ட கஷ்டம், நீங்க பட்ட கஷ்டம், இருக்கிற இந்த ஸ்ட்ரகிள்லயும் நீங்க அப்படி கிராஸ் ஆகி நிலைச்சு எதையுமே பயப்படாம நின்று ஜெயிச்சு எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி போய் கஷ்டப்பட்டு இந்த விஷயம் பண்றது இருக்குல்ல, ஐ எம் ரியலி வெரி ப்ரௌட் ஆஃப் யூ, சோ ப்ரௌட் ஆஃப் யூ. சரியா, சோ அதனால நான் கண்டிப்பா வரேன், நீங்க பாம்பே வரும்போது சொல்லுங்க, நான் உங்களுக்கு வரேன், ஏர்போர்ட்ல இருந்து உங்களுக்கு கூட வரேன். ஐ வில் கம் யூ டு சோ மச். சரியா, ஓகேமா, ரொம்ப சந்தோஷம் உங்க டைம் எடுத்து பேசினதுல, இவ்வளவு விஷயம் ஷேர் பண்ணதுல. உங்க இன்டர்வியூ வந்து ஒரு மக்களுக்கு உங்களை மாதிரி இளைஞருக்கு இது ஒரு பெரிய ஊன்றுகோலா இருக்கும். செகண்ட், யாருக்கு அந்த மாதிரி படிக்கணுமோ அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலயும் பேப்பர்ல ஆட் வரும், அதை பார்ப்போம், பட் அவங்களை நம்பி நம்ம போக முடியாது இல்லையா? ஆமாங்க சார். குறைஞ்சலத்தை நம்புறவங்க சில பேர் இருக்காங்க, என்ன உங்களை நம்புறவங்க சில பேர் இருப்பாங்க, நம்ம ரெண்டையும் அந்த அந்த நம்பிக்கையை உருவாக்கி அவங்கள கொண்டு போகும்போது அது ஒரு வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? நம்ம அதுல உள்ளதை உள்ளபடி இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து மக்களுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சு அதான் அந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணோம். உங்களுக்கு ஏதாவது கடைசியா சொல்லணும் பேசணும்? எனக்கு எதுவும் நீங்க சொன்னதுதான் சார், எதுவா இருந்தாலும் இறங்கி அடிக்கணுங்கிற அது ஒண்ணுதான் சார், வேற ஒண்ணு சார். என்னன்னா இறங்கி அடிக்கணும், அதே மெசேஜோட இந்த இன்டர்வியூ எண்ட் பண்ணோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். நான் எல்லாத்துலயும் உண்மையா ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க நான் வந்து உங்களுக்கு இந்த கோல்டு கார்டு ஷேர் பண்றேன். இந்த கார்டு வந்து எழுதி நடந்திருக்கு, கோல்டு கார்டு டெஸ்ட் மொழியில் கொடுப்பாங்க தெரியுமா, அது ஏன் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக இது சொல்கிறேன். இதில் உள்ளது எல்லா விஷயத்தையும் உண்மையை சொல்லுவேன், ஏன்னா சொல்லணும் கட்டாயம் கிடையாது. அதே மாதிரி என்னோடய பர்சனல் விஷயத்தை எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக போய் உங்களுக்கு சொல்லணுமான்னு யோசித்தேன், ஆனால் உண்மையை சொல்கிறதுல உண்மையை சொல்லுவோம் சரி, எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும், இது ஒரு நம்பிக்கையாக வரலாம் அப்படின்னு இது சொல்கிறேன். கோல்டு கார்டில் எப்படி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாதவங்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு இந்த கோல்டு கார்டு நம்ம ரெண்டு கார்டு எழுதி வைக்கணும், ஒன்று வந்து ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டேர்ம் கோல், இன்னொன்று வந்து லாங் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா கொஞ்ச நாளாக நம்ம வந்து என்ன சாதிக்க போகிறோம், அது லாங் டேர்ம் கோல் அப்படின்னா இன்னொரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் என்ன சாதிப்போம் அப்படிங்கிற மாதிரி. இந்த ரெண்டு கோல்டு கார்டும் கையில் இருக்கணும், இது வந்து ஷார்ட் டேர்ம் கோல். ஓகே, இதில் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, ஐ ஏர்ன் 3 lakhs பெர் மந்த் கன்சிஸ்டன்ட்லி, டோட்டல் ஆட்டோ பைலட் மோட், டூயிங் what I love, helping millions of people living a happy integrated life. நான் இதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், மீனிங்காக நான் மாதத்துக்கு 3 lakh சம்பாதிக்கணும், கன்சிஸ்டன்ட்லி ரெகுலராக சம்பாதிக்கணும், 3 lakh சம்பாதிக்கணும், ரெகுலராக சம்பாதிக்கணும், ஆட்டோ பைலட் மோடு, இந்த பணம் வந்து தன்னால் வந்துகிட்டே இருக்கணும், கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படிலாம் அப்படியே வந்துகிட்டே இருக்கணும் பணம், அந்த மோடில் வரணுமா. அடுத்து டூயிங் வாட் ஐ லவ் ஹெல்பிங் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள், நான் என்ன செய்கிறேனோ அதை நான் ரொம்ப விரும்பி செய்யணும், நான் என்ன செய்கிறேனோ அதை எனக்கு ரொம்ப பிடிக்கணும். ஓகே, அது ஒரு